ரெண்டு காளை கன்று கொண்டு வந்திருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. ஜோடி வளர்ப்புக்கு வளர்ப்பு கண்ணுங்க. திருப்பத்தூர்லேருந்து வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஜோடி எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க. அம்மையாக இருக்குங்க ஜோடி. நல்லா வளர்ந்துச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. கலர் வந்து சூப்பர் கலருங்க. செவலை ஒரே ஜோடி ஒரே மாதிரி இருக்குங்க. கும்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா கும்பலாக பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது. கும்ப கழுத்தை பார்த்து வாங்கலாம். ஏர் ஓட்டிக்குதா இல்லையான்றது. ஆமா என்ன பண்ணலாம் சொன்ன பல்லு பாரு. பல்லெல்லாம் பார்க்கலாம். துண்டு வியாபாரம் வந்து இன்னுமே நடைமுறையில வந்து இருக்குதுங்க. நேரடியாக வந்து பேசி வாங்குறது நல்லதா இல்லை வந்து இந்த மாதிரி துண்டு முறையில் வந்து வாங்குறது நல்லதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துண்டு முறை வந்து நடைமுறையில் இருந்துட்டு தாங்க இருக்குது. எத்தனை பேருக்கு வந்து இந்த துண்டில் வந்து ரேட்டு பேச தெரியணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்க. இப்போ தான் கண்ணு கொண்டு வந்திருக்காங்க. நல்ல தரமாக இருக்குங்க. ஒரே மாதிரி இருக்குங்க. கொம்பு கொம்பு எல்லாமே சூப்பராக வந்து வியாபாரம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஒரு ரெண்டு ஒரு மூணு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க. கண்ணுங்களாம் மூணு நாலு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க. இங்கே இங்கே ஒரு ஜோடிங்க. இந்த பக்கம் இது இந்த பக்கம் ஒரு ஜோடிங்க. இந்த பக்கம் ஒரு ஜோடிங்க. இதுவும் பாருங்க கலருங்க. செவலை போடுங்க. ஃபுல்லாக செவலைங்க. கொஞ்சம் கொஞ்சம் வந்து வெள்ளை அதை செவலை போடுங்க. ஸோ வியாபாரம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஓட்டி பார்த்து வந்து வியாபாரம் வந்து பேசுகிறாங்க. ஸோ எல்லாமே கை கால் நல்லா சுத்தமாக இருக்கா, சுழி சுத்தமாக இருக்கா சொல்லிட்டு அப்படியே செய்யிருக்காங்க. கண்ணு வந்து நல்லா இருக்கு. அப்புறம் திருப்பதி அண்ணா தான் வந்து கொண்டு வந்திருக்காரு. ஒரு நாலு ஜோடி கொண்டு வந்திருக்காருங்க. நாலு ஜோடிலாம் பெரிய மாடம் கிடையாதுங்க. மொத்தமே அந்த கல் பல் வைக்காத கண்ணுங்க தாங்க இன்றைக்கி கொண்டு வந்திருக்காங்க. நல்லா சுத்தமாக இருக்குங்க. சூப்பராக இருக்கு. நான் அவர் கொண்டு வந்தார்னா வந்து தரமானதாங்க கொண்டு வந்துடுவார். வந்தார்னா வந்து ரிட்டர்னே எடுத்துன்னு போகிறது கிடையாதுங்க. இங்கே சேல்ஸ் பண்ணுற உடனே அதுக்காகவே வெயிட் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணி அவர்கிட்ட வந்து மாடு வந்து வாங்கிட்டு போவாங்க. துண்டு போட்டுதாங்க பேசிட்டு வியாபாரம். கட்டுப்படியானா வந்து மாடு வந்து கொடுத்துருவாங்க. ஆனால் வந்து நல்லா பேசுவார், போல்டாக பேசுவார். அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா நல்லா போல்டாக பேசுவார். போல்டாக பேசி மாடு தரமாக இருந்தேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவார். இன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 85,000 ரூபாய் வந்து சொல்லியிருக்காரு அந்த கண்ணுங்க.
மொத்தம் நாலு ஜோடிங்க, மொத்தம் நாலு ஜோடி கொண்டு வருங்க. அது ஒரு ஜோடி ஏற்கனவே ஒரு மாய செவலை பார்த்தோம், இங்க ஒரு செவலா இருக்கு. மறுபடியும் ஓட்டி பாக்குறாங்க. ஐம்பத்தஞ்சாயிரம் வந்து சொல்லியிருக்காரு அண்ணா. வாயா போய் அது வரைக்கும் தான் போய் வாயா போய் சரக்குதான் போய் பாத்துக்கலையா கேட்க முடியாது. சரக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. இப்போ நாலு ஜோடிங்க, நாலு ஜோடிக்கும் நல்லா தரமானு சொல்லிங்களா. இன்னைக்கு நல்ல கண்ணுங்களே தான், பல்லு வைக்காத கண்ணுங்களே கொண்டு வந்திருக்கேன். வியாபாரம் நடந்துட்டு தாங்க இருக்குது, இன்னும் கட்டுப்படி ஆகலை. பேசிகிட்டு இருக்காங்க, இது ஒரு ஜோடிங்க, இந்த ஜோடி தாங்க பேசிகிட்டு இருக்காங்க. இது ஒரு ஜோடிங்க, மொத்தம் நாலு ஜோடி கொண்டு வந்து எல்லாம் அஞ்சு ஜோடி எல்லாம் பல் வைக்காத கண்ணுகளை தான் கொண்டு வந்துருக்கீங்க. எல்லாம் பல் வைக்காத கண்ணுகளை தான் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க வண்டி வாடகை இதெல்லாம் வந்து கணக்கு பண்ணி வந்து கேக்குறாங்க, வாங்கிட்டு போறாங்க. ஏதோ பார்த்து சொல்லி விடுங்க அப்படின்ற மாதிரி அங்கேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு கட்டுப்படி ஆனால் தான் வந்து இந்த கண்ணங்கள்லாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு தான் வியாபாரம் வந்து மும்முரமாக நடந்துகிட்ருக்குது. அஞ்சு ஜோடி கொண்டு வந்திருக்காங்களா, ஷூட்டிங் மாதிரி மாட்டேன். மாடு எந்த கழுவி எந்த விலைக்கு மாடு மாட்டு விளக்கட்டா எப்படி மாட்ட வர மாட்டேன். இந்த படம் கொடுக்க மாட்டேன், கேட்டேன் இல்ல கொடுக்க மாட்டேன், இல்ல கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். சந்தில இப்படிதாங்க வியாபாரம் நடக்கும். எவ்வளோ பேச்சு திறமை இருக்குதோ அந்த அளவுக்கு தாங்க வந்து ஒரு மாடு வந்து நம்மளால வந்து பேசி வாங்க முடியும். அதாவது வாங்குறவங்களும் சரி விற்கிறவங்களும் சரி அவங்கவுங்க தரப்பில் இருக்கிற கூடிய அந்த நியாயங்களா, அது செலவு எவ்வளோ ஆகிருக்குது, என்ன எவ்வளோ வாங்கிட்டு வந்தேன், வண்டி வாடகை, கேட்டு எல்லாமே வந்து சொல்லி தான் வந்து வியாபாரம் பண்ணுவாங்க. கோழி வியாபாரமா அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு முடிஞ்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு வியாபாரம் வந்து முடிஞ்சுதான் நினைக்கிறேன். அவர் அம்மையா 55,000 சொன்னாங்க. 55,000 சொல்லி 50,000 சில ரூபாய்க்கு கேட்டுக்கிறாங்க. எப்படியும் ஒரு 1,000-2,000 பண்ணுற எப்படியும் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேங்க. இதுவும் ஒரு ஜோடிங்க, அதுவும் ஒரு ஜோடிங்க, எல்லாம் மொத்தமே ஒரு 5 ஜோடி இதே மாதிரி தாங்க கொண்டு வந்திருக்காரு. சூப்பராக சூப்பராக இருக்கு. நல்லா பாருங்க, கும்பும் சரி அந்த முகமும் சரி நல்ல லட்சணமா ஒரே மாதிரி தாங்க ஜோடி போட்டு கொண்டு வராரு. அவரால் மட்டும்தாங்க முடியாது. சூப்பராக வந்து இந்த மாதிரி ஜோடி போட்டு அவனும் சைஸும் சரி ஒரே மாதிரியா இருக்குங்க. ஜோடி போடுறது வந்து ரொம்ப பெரிய விஷயங்க.
ஊர் மாட்டை வாங்கி கரெக்டாக பொருத்தமாக வந்து ஜோடி போடணுங்க. ஸோ அப்போ தான் வாங்குறவங்களும் வந்து பார்த்துவாங்க. கொஞ்சம் முன்னப்பின்னா இருந்துச்சுன்னா பார்த்துட்டு வாங்க மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க. ஸோ அந்த ஜோடின்றது வந்து ரொம்ப முக்கியங்க விவசாயத்துக்கு. மா ஒன்று வந்து ஹைட்டாகவும் ஒன்று வந்து குள்ளமாகவும் வந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் அந்த ஹைட்டுன்றது வந்து ரொம்ப முக்கியம். அதோ அதே மாதிரி போல் இந்த சுழி சுத்தமாக வந்து நிறைய பார்ப்பாங்க. அதனால அவர் கொண்டு வந்த எல்லா மாடுமே வந்து சேல் பண்ணிடுவாருங்க. அவர்கிட்ட பேச்சு திறமை, அந்த திறமை வந்து அவர்கிட்ட தனித்திறமாக ஒன்று இருக்குது.